Due to want of time, I'm going to just say a few verses and end this message. நேரம் குறைவாக இருக்கிறபடினால் சில வசனங்களை குறிப்பிட்டு இந்த தூதை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சமயம் கடுமையாகிறதுதறிந்த கேல வாக்கியங்களை நீளி இதன முக்கிய செல் பிராய். Let us turn to John's Gospel, chapter 12, verses 24 and 25. யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரம் 24 25 ஆகிய வசனங்களுக்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்புவோம். யோவான் 12 அதிகாயம் 24 25 இந்த வாக்கியத்தை நாம் உத்தரிக்கிறோம். Verily, verily, I say unto you, except a corn of wheat fall into the ground and die, it abideth alone. But if it die, it bringeth forth much fruit. He that loveth his life shall lose it. And he that hateth his life in this world shall keep it unto life eternal. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனும் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்ளுவான். நிமகி நிஜ நிஜவாக ஹெழுத்தேனே, கோதிய காளு பூமியல்லி பித்து சாய்திதரே ஒந்தையாகி உளியுது, சத்தரே பகழ பல கொடுத்ததே. தன் பிராணவன மேலே மமத்தை இடுவவனு அதனு கலக்கொள்ளுவனு இகலோகத்தில் தன் பிராணவனு அகை மாடுவனு நித்திய ஜீவக்காகி அதனு காப்பாடிக்கொள்ளுவனு. The life of these dear servants of God is one where they lived always choosing the death of Christ or learning to die with Christ. இந்த அருமையான பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்தை நாம் பார்க்கும்போது எப்பொழுதும் அது இயேசுவோடு மரிக்கிற ஒரு அனுபவத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள், இல்லாவிட்டால் கிறிஸ்துவின் மரணத்தை தெரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். இவரு பரிசுத்தரு கர்த்தனாத இயேசு கிறிஸ்துனா மரணத்தொந்தியே தாவிஜோடாகுவதற்காகி அல்லதரே கிருஷ்ண மரணன் மரணவன் ஆசிசுத்தா அவரு ஜீவிசுத்திதரு. Not only to the name and reputation and all other kind of covetousness and such practices by living a faith life, they were hating their lives by keeping their consecration and hating all carnal ties. They were hating their lives, they were fulfilling the scriptures. Finally, even in their physical sufferings, they were hating their lives. இவர்கள் பேர் புகழுக்கு மறித்தது மாத்திரமல்ல, பொருளாசை மற்றும் அது சம்பந்தமான காரியங்களுக்கு மறித்தது மாத்திரமல்ல, தங்களுடைய மாம்ச சம்பந்தமான உறவுகளை வெறுக்கிற விஷயத்தில் அதற்கு மறித்தது மாத்திரமல்ல, தங்களுடைய பிரதிஷ்டையின் மூலமாகவும் தங்களுடைய உண்மையின் நிமித்தமாகவும் அவர்கள் மறித்தது மாத்திரமல்ல, விசுவாச ஜீவியம் செய்ததன் மூலமாக அவர்கள் ஒரு கிறிஸ்துவின் மரணத்தை தெரிந்து கொண்டதன் மாத்திரமல்ல, கடைசியாக தங்களுடைய சரீர பிரகாரமான பாடுகளிலும் கூட அவர்கள் கிறிஸ்துவின் மரணத்தை தெரிந்து கொண்டவர்களாய் திகழ்ந்தார்கள். இவரு தம்ம பிரக்காத்தி ಹೆಸರಿಗಾಗಿ ಸತ್ತದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅವರು ದೇವರಿಗಾಗಿ ದೇವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಸತ್ಯಕ್ಕಾಗಿಯೂ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿಯೂ ದೇವರ ನೀತಿಗಾಗಿಯೂ ಅವರು ಜೀವಿಸುತ್ತಾ ಮತ್ತು ತಮ್ಮ ಮರಣದಲ್ಲಿಯೂ ಶರೀರದಲ್ಲಿಯೂ ಸಹ ಅವರು ಸತ್ತವರಾಗಿದ್ದರು. Therefore we see as this word says about the sufferings of the Lord Jesus Christ, he was speaking about his physical death. He said when he if he falls into the ground and dies, that is going to bring forth much fruit. Likewise we can say this is the purpose for which the Lord also has taken these dear servants of God into his presence. இந்த வசனத்தில் நாம் வாசித்திருக்கிறது போல கர்த்தராகிய இயேசு இங்கே தம்முடைய மரணத்தை குறித்து அல்லது தம்முடைய சரீர பிரகாரமான பாடுகளை குறித்து பேசுகிறார். அதிலே அவர் தான் நிலத்தில் விழுந்து சாகும்போது மிகுந்த பலனை கொடுப்பதாக அவர் சொல்லுகிறார். அதே போல அதே நோக்கத்தோடு தான் கர்த்தர் இந்த பரிசுத்தவான்களை நம்மை விட்டு எடுத்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக சொல்ல முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்கியத்தில் எழுவந்த வேளையிலே ஆ கோதி கால் நிலது மேலு பித்து சத்து ஒருத்து எம்பதாக ஹெழுவந்த வேளையில் தன்ன பிராணவன்னு ஆத்தனு கொட்ட பிரக்காரவாகி இப்பரு பரிசுத்தரு சக தம்ம பிராணவன்னு ஆத்தனிகாகி கொட்டிதாரே. The word of God says that he who will endure temptation when he is tried, he will receive the crown of life which the Lord has promised to them that love him. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. சோதனையினு சைசோ மனுஷனு தன்யனு ஆத்தனு யதார்த்தன் என்பதாகி ஹேளித மேலே ஆத்தனு தன் கர்த்தன பலியிந்த ஜீவத ஜெயமாலையன் ஒந்திக்கொள்ளுத்தான் என்பதாகி ஹேளல்பட்டிது. They are those, as we read this now, are those who love the Lord. So they didn't love their lives but they hated their lives. These sufferings were not great for them.
இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல அவர்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தவர்களாய் இருந்தபடியால் அவர்கள் தங்கள் ஜீவனை நேசிக்கவில்லை அவர்கள் தங்களுடைய ஜீவனை வெறுத்தவர்களாய் வாழ்ந்தார்கள் எனவே இந்த பாடுகள் அவைகள் அவர்களுக்கு பெரிதாக ஒரு பொருட்டாக தோன்றவில்லை ஈ பக்தரு அவரு தம ஜீவிதவன்ன அமுல்யவாகி அதன்னு பிரீதிசோராகில்ல அதன்னு ஹகிசோராகி அதன்னு லெக்கிசதே அவரு ஜீவிசுத்திதரு not only they will see that crown they have been crowned but it's written they will reign with Jesus if we suffer with him we shall also reign with him இந்த வசனம் சொல்லுகிறது போல அவர்கள் ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள் என்று அவர்கள் தங்களுடைய கிரீடத்தை பெற்றுக் கொண்டது மாத்திரமல்ல அவரோடு நாம் பாடு சகித்தால் அவரோடு ஆளுகை செய்வோம் என்ற வசனத்தின்படி அவர்கள் கர்த்தரோடு கூட ஆளுகை செய்ய போகிறார்கள் வாக்கிய பிரகாரமாகி ஜீவத ஜெயமாலையின் ஹொந்திக்கொள்வது மாத்திரமல்ல அவரு ஆத்தனொந்திக பாதைப்படுவது ஆதரவு ஆத்தனொந்திக ஆழ்விக்கையும் மாடுத்தார் என்பதாகி எழுதப்பட்டது and that was why they were able to receive the strength in their lives avargude jeeviyathil jaba jeeviyathiyum parindu pesudhin jeeviyathiyum udiyavargal maatrame and aaviye udiyavargal maatrame thangalude jeeviyathile ella vidamana kashtangaliyum paadugaliyum sagikka mudiyum appa and aaviye pechirndha ivargal thangalude jeeviyathil vandadana ella paadugaliyum sagikka koodiyavargala irundargal prarthane vignapaneyalli iruvar maatrame ee reethiyada sankata kashtagalannu saisalagagutade adhe prakaravagi ivaru prarthane vignapaneyalli idarindale avaru ee shodhanegalannu jayisuvudakkagi avarge shakti ದೊರೆಯಿತು only those who live a pure life a sanctified life a spotless life can truly partake of the sufferings of Christ ஒரு தூய்மையான ஒரு பரிசுத்தமான ஒரு கரையற்ற ஜீவியத்தை செய்கிறவர்கள் மட்டுமே பரிசுத்தமாக்கப்பட்ட ஜீவியத்தை செய்கிறவர்கள் மட்டுமே கர்த்தருடைய பாடுகளில் பங்கு பெற முடியும் ಒಂದು பரிசுத்தவாத નિર્દોષவாத ಯಾವ ಸುಕ್ಕು ಕಲಂಕ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಜೀವಿತವನ್ನು ಮಾಡುವವರು ಮಾತ್ರವೇ ಕರ್ತನ ಬಾಧೆಗಳಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ through the sufferings god was also doing a greater work of sanctification through his blood through the word of truth and through the power of the holy spirit இவர்கள் அனுபவித்த பாடுகளின் நிமித்தமாக கர்த்தர் இவர்களுக்குள் இன்னும் பெரிதான ஒரு சுத்திகரிப்பின் வேலையை பரிசுத்தமாக்குதலின் வேலையை தம்முடைய இரத்தத்தினாலும் தம்முடைய வார்த்தையினாலும் தம்முடைய பரிசுத்தாவினாலும் அவர் செய்து கொண்டிருந்தார் இவர் ஓதந்த சங்கடங்களின் மார்க்கத மூலக்கவாகி அவரு தேவர் வாக்கிய மூலக்கவாகியோ கர்த்தன இரத்தத மூலக்கவாகியோ பவித்ராத்மன மூலக்கவாகியோ அவரில் தொட்டு வந்து பவித்ரத கெலசவன்னு கர்த்தன் மாடுத்திதனு through the power of the holy spirit they were able to partake of the afflictions of the gospel of Jesus Christ பரிசுத்தாவின் வல்லமையை கொண்டு அவர்கள் கிறிஸ்து இயேசுவினுடைய சுவிசேஷத்தில் சுவிசேஷத்தின் நிமித்தம் உண்டாகிற அந்த உபத்திரவத்தில் பங்கு பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவரு ஈரித்தியாகி அசங்கடங்களும் மூர்கவாகி தேவரா சுவார்த்தையில் பாதைகளை சகிசுவதற்காக கிருபை வந்திதவராகிதரு strengthened according to his glorious power they were filled with all patience and long suffering with joyfulness they could endure it all joyfully அவர்கள் மகிமையான விதத்தில் அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டபடியால் சந்தோஷத்தோடு கூட எல்லா பொறுமையும் நீடிய சாந்தத்தோடும் கூட எல்லா விதமான பாடுகளையும் அவர்கள் சகிக்க கூடியவர்கள் ஆயத்து கண்டார்கள் அவர் தேவர் ஆத்மன சக்தியின் ஒந்திதறிந்த தீர்க்க சாப்தியொந்திகே தீனத்தையிந்த எல்லவன்னோ எல்லா பாதைகளையும் அவர் சகிசுவந்ததாகித்து we are going to see the fruit or the result of these two lives now that they have given their lives or they have fallen to the ground and died இப்பொழுது இவர்கள் தங்களுடைய ஜீவனை வாத்து விட்டபடியால் அல்லது நிலத்தில் விழுந்து செத்திருக்கிறபடியால் இவர்களுடைய இந்த ஜீவனை கொடுத்ததான பலனை நாம் இனிமேல் இந்த ஊழியத்தில் காண போகிறோம் ஈக இவரிப்பரு சக அவர் கோதி காலனத்தை நிலத மேல் பிந்து சத்திருதிரின்ற இதற்கே பிரதிபலவாகி சேவேலி நாவதர பலவன காணலிதேவி those who are living let us follow the same example loving Jesus and hating our lives உயிரோடு இருக்கிற நாமும் இவர்களுடைய முன்மாதிரியை நாம் பின்பற்றுவோமாக இயேசுவை நேசித்து நம்முடைய ஜீவனை நாம் வெறுப்போமாக இவரோ இப்பரதனு நாம் நோடுவந்த நாவு சக ஜீவதின்திருவ நாவு நம்ம ஜீவவன்னு நாம் அகிசி ஆத்தனனு பிரீதிசோராக let us love the Lord to sanctify us and purify us and go through all the paths he has ordained for us கர்த்தர் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும்படியாக நாம் அவருக்கு இடம் கொடுப்போமாக அப்பொழுது அவர் நமக்காக நியமித்திருக்கிற எல்லா பாதைகளிலும் நாம் கடந்து செல்ல முடியும் கர்த்தனிகாகி நம்மன்னு சுத்திகரிசுவதற்காகி நம்மன்னு சமர்ப்பிசுவந்த வேளையில் ஆத்தனு நம்மன்னு நடிசுவ எல்லா பாதைகள் மதியதில் நாம் சகிசலு சாத்தியவாகுது we shall also receive the crown of life we are going to also reign with Jesus very soon let us all stand நாமும் கூட அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் சீக்கிரத்தில் இயேசுவோடு கூட நாம் நித்திய ஜீவனில் ஆளுகை செய்ய போகிறோம் அதற்காக நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமாக நாவு சக ஜீவ கிரீடவன் வந்ததுக்காகி ஜீவத்தில் ஆத்தனொந்திக நாம் வாழ்விக்க மாட்டேவ அதற்காக நாம் எது நித்துக் கொள்ளுனா we are not going to sing any more choruses now let us all praise God இப்பொழுது நாம் எந்த கோர
கோரசம் பாட போவதில்லை. நாம் எல்லாரும் கர்த்தரை துதிப்போமாக. ಈಗ ನಾವು ಯಾವ ಕೋರಸನ್ನು ಹಾಡುವುದಿಲ್ಲ, ಕರ್ತನನ್ನು ನಾವು ಸ್ತುತಿಸೋಣ. We fill with the power of God. ದೇವನுடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்படுவோமாக. ದೇವರ ಶಕ್ತಿಯಿಂದ ನಾವು ತುಂಬಲ್ಪಡೋಣ. In the funeral service of Pastor Johnson, they were filled with the mighty power of God. Pastor Johnson அவர்களுடைய அடக்காராதனையின் போதும் கூட இவர்கள் இருவரும் தேவனுடைய வல்லமையான அந்த பலத்தினால் நிரப்பப்பட்டார்கள். Pastor Johnson அவர் சவசமஸ்கர ஆராதனையிலேயும் இவர் இப்பரு சா சக்தியுத்வாத ஆத்மதலி தும்பிதரு. That is how they overcame even death at the last moment. கடைசி நேரத்தில் அப்படிதான் அவர்கள் மரணத்தை ஜெயித்தார்கள். அதே பிரகாரமே கொனே சமயத்தில் மரணவன ஜெயித்தார். பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்படுவோமாக. பவித்திர ஆத்மனின் சக்தியினால் நாம் தும்மல்படும். Amen. For the glorious life that has been lived out, Jesus gave his grace for them to live out the life of Christ and reveal his very this very standard of this ministry after the order of Melchizedek to the last breath, for keeping them true and faithful to the end and perfecting them and gathering them into his eternal presence with a grateful heart. Let us all give all glory and honor and praise to the Father, Son and Holy Spirit and praise God. இந்த பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக வாழ்ந்து காட்டின இந்த மகிமையான ஜீவியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அந்த ஜீவியத்தை செய்யும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான இந்த மகிமையான ஜீவியத்திலும் ஊழியத்திலும் கடைசி மூச்சு வரைக்கும் நிலைத்திருக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவருடைய ஜீவியத்தின் மூலமாய் உண்டாகிற எல்லா கனம் துதி மகிமையை பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கு செலுத்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. மெல்கிசேதேக்கின் கிரம பிரகாரமாகி ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕರ್ತನ ಈ ಸೇವೆಯನ್ನು ಅವರು ಪೂರೈಸಿ ಅವರು ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆಗಾಗಿ ಜೀವಿಸಿ ಅದನ್ನು ಪೂರೈಸಿದರು. ಅದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತುತಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಅರ್ಪಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಲೆಟ್ ಅಸ್ ಪ್ರೇ. ನಾವು ಜಪಿಸೋಣ. ಪರಿಶುದ್ಧಮುಳ್ಳ ನಲ್ಲ ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பகல் வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னே உம்மை பின்பற்றும்படியாக இந்த இரண்டு பேரையும் தெரிந்து கொண்டு தாயின் கருவில் உருவாகும் பொழுதே நீர் அவர்களை வேறு பிரித்து ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தி ஏற்ற வேளையில உம்முடைய திருக்குமாரனை அவருக்கு வெளிப்படுத்தி அவர்கள் இரண்டு பேரும் தங்களை அன்னகர்களாக அப்போஸ்தலர்களாக மெல்கிசேதேக்கின் முறைமையின் மேன்மையை உணர்ந்தவர்களாக ஜீவனை பலியாக ஒப்பு கொடுக்க அன்றைக்கே வீட்டை விட்டு வெளியே வர நீர் உதவி செய்தீர் சுவாமி. இன்றை நேற்று ஆண்டவரே அந்த குறிக்கப்பட்ட நேரம் வரை உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி உம்மை மாத்திரம் நேசித்து உம்மை மாத்திரம் சேவித்து ஓ உம்மை பின்பற்றுகிற ஜனங்களுக்காக சபைக்காக சத்தியத்துக்காக உபதேசத்திற்காக உம்முடைய நாமத்துக்காக எருசலேமின் வீதிகளிலே சிலுவை சுமந்தது போல நடு வீதிகளில் ஜீவனை விட்டார்களே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு கோதுமை மணி விழுந்து அது சாகும் பொழுது கோடிக்கணக்கான பலனை கொடுப்பது போல இந்த கன்னட தேசம் கோடிக்கணக்கான பேரை சிலுவை பக்கம் திருப்பும்படியாய் மன்றாடுகிறோம். இவர்களை தியாகம் செய்த அந்த ரெண்டு குடும்பங்களையும் தெய்வம் ஆசீர்வதியும் அவர்களுக்குள் இன்னும் ராஜாக்களும் சியோனும் எருசலேமும் பிறப்பிக்கப்படட்டும். இதிலே கலந்து கொண்ட எல்லாரும் இவர்களுக்குள் இருந்த அந்த வைராக்கியத்தின் வாஞ்சையை கட்டளையிடும். கர்த்தருக்காய் நிற்கக்கூடிய நீர் அவர்களை எழுப்பும் ஆண்டவரே. இந்த ஊழியம் உம்முடையது, இந்த சபை உம்முடையது, நாங்கள் உம்முடையவர்கள், நாங்கள் உம்முடைய முகத்தை பார்க்கும்வரை நீர் எங்களை நடத்த வல்லவர். திருக்கரங்களில் எங்களை சமர்ப்பிக்கிறோம்.
தொடர்ச்சியான ஆராதனைகளை பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each and every one of us until Jesus appears in all his glory. Amen.